மத்தேயு 5:45 இந்த வசனத்தை இந்த வருடம் முழுவதும் இந்த பகுதிகளை நாம் ஞாபகம் வைத்துக்கொள்வோம். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள், ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரலோக கடவுளின் மக்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். எப்படி அவருடைய மக்களாய் மாறுகிறோம்? ஏற்கனவே நான் அவருடைய மக்களாய்த்தான் இருக்கிறேன், அவருடைய பிள்ளையாய்த்தான் இருக்கிறேன், அவருடைய கூட்டமாய்த்தான் இருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாம் பழகி பெருகி ஒரு கூட்டமாய் மாறினார். அந்த கூட்டத்தை இவர்கள் என் ஜனங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதாவது நம் தனித்தனியாய் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு கடவுளின் பிள்ளைகளாகவும் பேறு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். யாராவது ஒருத்தர் யோவான் 1:11 வாசிக்க கேட்போம். அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவர் தமக்குரியவர்களிடத்தில் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்களுக்கு கொடுத்தார். யாரெல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் கடவுளின் பிள்ளைகளாகவும் பாக்கியத்தை கொடுத்தார். அவருடைய பிள்ளை ஆகிறோம், அவருக்கு பிள்ளையாய் நிற்கிறோம், தனித்துவமாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய மக்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன் நம்ம அவருடைய மக்களாய் மாற வேண்டும்? ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஒரு அருமையான உவமையை சொல்லுகிறார். ஒரு அப்பாவுக்கு 2 குமாரர்கள். 2 பேருமே அப்பாவுக்கு பிள்ளைகள் தான். ஆனால் அவருடைய மக்களாய் அவர் மாறவில்லை. ஏன்னா ஒரு பிள்ளை சந்தோஷமா வெளியில போய் தனக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று விரும்பி வாழ்கிறான். அவரும் பிள்ளைதான், ஆனா இவருடைய கூட்டமாய் அவர் இல்லை. இன்னொரு பிள்ளை, சரி என்ன ஆனாலும் சரி அப்பா சொன்னா செய்வோம், இல்லாட்டி வேண்டாம், கோபம்தான், பிடிக்கலதான், ஆனாலும் அப்பாவுக்கு பிடிச்சாததான் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறார். இப்போ இந்த 2 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, சொல்ல போனா எதிரும் புதிருமாய் இருக்கிறார்கள். இவரு அப்பாவுடைய பிள்ளைதான், அப்பா பெற்றெடுத்த பிள்ளைதான், அவரும் நம்புறாரு இவரு தான் என் அப்பா அப்படின்னு சொல்லி. இவரும் நம்புறாரு இவரு தான் என் அப்பான்னு சொல்லி. ஆனா இவரு வெளியில போய் வாழ்றதுக்காக விரும்புறாரு, ஆனா இவரோ அப்பா கூட இருக்க விரும்புகிறார். இப்போ இந்த 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது பிரிகிறார்கள். அவர் வெளியில போறார், வெளியில போய் தன் இஷ்டம் போல வாழ்கிறார். ஆனா அப்பாவோடு கூட இருக்கிறவர் இவர் மட்டும்தான். அவரும் பிள்ளைதான் ஆனா வெளியில இருக்கிறார். இவரும் பிள்ளைதான் ஆனா இவர் உள்ளுக்குள்ள இருக்கிறார். ஆனா எப்போ அவரு திரும்பி உள்ளுக்குள்ள வர்றாரோ, திரும்பி வந்த அந்த நேரத்துல அப்பா இவரை ஏற்றுக்கொள்கிறார். உடனே இவரு திரும்பிடுறார். எப்படி திரும்பிடுறார்னா, நீ அவரை அவனை ஏற்றுக்கொண்ட அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரு தனியா நிற்கிறார். இவர் பாருங்க, இந்த 2த்துக்கும் இருக்க வித்தியாசத்தை பாருங்க. இவரு இன்னைக்கு அப்பா கூட சேர்ந்து கொண்ட சின்ன பிள்ளை, இப்ப அப்பாவை எதிர்த்து நிற்கிறாரு பெரிய பிள்ளை. அப்பா என்னதான் பண்ணுவார்? நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கை காண்பிக்கிறார். அவர் இவர்கள் என்னுடைய மக்கள், என்னுடைய கூட்டம் என்று சொல்லும் போது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள், என்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னோடு கூட நடக்கிறவர்கள், என்னுடைய வழிநடத்துதல இருக்கிறவர்கள், என்னுடைய சந்தோஷத்தை நிறைவு செய்கிறவர்கள் என்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஐயோ நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, க்ளோரி டு. அந்த ஜீசஸ் கூட வந்து ஒரு லோ ஸ்டைல சொல்றீங்க, சீல தான் சொல்றீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நாம் அவருடைய கூட்டமாய் மக்களாய் இந்த ஆண்டு
நாம் மிகச்சிறப்பாய் விளங்கப் போகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அதுதான் அவருடைய நோக்கம். நம்ம ஒரு கூட்டமாய் மாற்றுகிறார், அவருடைய மக்கள் கூட்டமாய் மாற்றுகிற, தனித்தனியாய் நிற்கிற ஆங்காங்கே நிற்கக்கூடிய அத்தனையும் ஒன்னா சேர்த்து அதை ஒரு கூட்டமாய் மாற்றி அவருடைய மக்களாய் அவர் நிறுத்தப் போகிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து அவர் தம்முடைய மக்களை மாற்றுகிறார், அதை நம்ம சில வசனங்கள் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்னதாக தான் சொல்ல போகிறோம். இன்றைக்கி நம்ம அவருடைய மக்கள் என்பதை மட்டும் உங்களுக்கு காண்பித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளை தினத்தில் தொடர்வோம். எரேமியா 30:12-22 வரை இருக்கக்கூடிய வசனங்களை பாருங்கள். எரேமியா 30:12 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், உமது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புறையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது, உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை, மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன், ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. ஆண்டவர் சொல்றாரு, கடந்த நாட்களில் நீ அதிகமாய் பாதிக்கப்பட்டாய், உன் காயத்தை குணப்படுத்தவே முடியல, யாராலும் முடியாது, உனது புண் புறையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, ஐயா உன்னை குணப்படுத்தவே முடியாது. அவர் பாருங்க சொல்றாரு, யாராலும் உன்னை குணப்படுத்த முடியாது, யாரும் உனக்காக வழக்காட மாட்டாங்க, உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்து விட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை, மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாடுகளில் கடந்து போனோம். அன்று சொல்றாரு, நான் தான் உன்னை தாக்கினேன், உன்னை ஏன் யாராலையும் குணப்படுத்த முடியல, உன் வேதனையை யாராலும் ஏன் சரிப்படுத்த முடியல, நான் தான் உன்னை உதைச்சேன், நான் தான் உன்னை சாத்தினேன், வேற யாரையும் வச்சு சாத்துல, நானே தான் அடிச்சேன், ஏன் கடந்த நாட்கள்ல சில உடைதல்கள், ஏன் சில நொறுக்குதல்கள், அதுக்கு காரணத்தை அவர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை தாக்கினேன், உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்து விட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. என்ன சொல்ல வர்றாரு, நீ நேசித்தவைகள் எல்லாம் உன்னை தேடி வரவில்லை, உனக்கு பிடித்தவைகள் எல்லாம் உன்னிடத்தில் வரவில்லை, காரணம் என்ன, நான் தான் தாக்கினேன், நான் தான் உன்னை உடைச்சேன், நான் தான் உன்னை நொறுக்கினேன், மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன், ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை, என்னுடைய பார்வையில் நீ செய்தவைகள் எனக்கு பிரியமில்லை, ஆகவே நான் அந்த பாதையில் உன்னை நடத்தினேன். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகிறாய், உன் வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன் அப்படின்னு சொல்றார். பின்னாடி சொல்றார், ஆயினும் உன்னை விழுங்குவோர் எல்லாரும் விழுங்கப்படுவர். நான் தான் உன்னை அடித்தேன், கடந்த நாட்களில் நீங்கள் சந்தித்த, கடந்த வருஷத்தில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு பாடை குறித்தும், ஒவ்வொரு கஷ்டத்தை குறித்தும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த பாடுகளில் நானே உன்னை நடத்தினேன், அந்த பாடுகளிலிருந்து நீ வெளிவர முயற்சி செய்தாய், உன்னால் வர முடியல, நீ கஷ்டப்பட்ட, உன்னால் அதிலிருந்து தப்பிக்க முடியல, உனக்காக வழக்காட ஒருவரும் இல்லை என்று உனக்கு தோன்றியது, பல சமயங்களில் நீ தனிமையாக இருந்தாய், பல சமயங்களில் உன்னால் நீ இருக்கிற இடத்திலிருந்து வெளியே வர முடியல, பல சமயங்களில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ முயற்சித்தாய், உன்னால முடியல, யாரோ உன்னை தனிமையில போட்டு நன்கு உதைப்பது போல உணர்ந்தாய், நீ எதை தொட்டாலும் அதுல ஏதோ ஒரு விதமான ஒரு ஃபெயிலியர் இருக்க ஆரம்பித்தது,
எல்லாமே ஃபெயிலியரா? ஏன் இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு? ஏன் என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு என்று நீ புலம்பினாய், ஆண்டவரிடத்தில் கதறினாய். பதில் இல்லை. அவர் சொல்றாரு, ஏப்பா, நான் தான் உன்னை தாக்கினேன், நான் தான் உன்னை உடைத்தேன். வேற யாரோ இதை செய்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். பொல்லாத பிசாசுக்கு இதை காரணம் காட்ட வேண்டாம். காரணம் என்ன? உன்னுடைய செயல்களில் எனக்கு சில காரியங்கள் பிடித்தமில்லை, ஆகவே தான் நான் அப்படி நடத்தினேன். நீ மாற வேண்டும் என்று நான் விரும்பினேன், ஆகவே நான் உன்னை தாக்கினேன். வேற யாரையும் வச்சு தாக்கல, பொல்லாத பிசாசை வச்சு நான் அடிக்கல, உன்னை நானே உன்னை அடித்தேன். ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், தெரிந்து வைத்துக்கொள். உன்னை விழுங்குவோர் எல்லாரும் விழுங்கப்படுவர். உன்னை விழுங்கணும்னு நினைச்சு வந்தாங்கன்னா ஒருத்தனை கூட விட மாட்டேன் நான், அத்தனை பயிலையும் நான் விழுங்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பகைவர் எல்லோரும் ஒருவர் விடாமல் நாடு கடத்தப்படுவர். நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்க, நான் உன்னை அடித்தேன், ஆனாலும் மிகுந்த இரக்கத்தோடு உனக்காக நான் இறங்குகிறேன். உன்னுடைய பகைவர் ஒவ்வொருவரையும் நான் நாடு கடத்தப் போகிறேன். அவங்க நீ தேடினா கூட உன்னால பார்க்க முடியாது. அவங்களுடைய இத்தனை நாட்கள் செயலை இதுவரையும் நீ கண்டாய், ஐயோ ஏன் இப்படி இருக்குது என்று நீ நினைத்தாய், இனி அவர்களை நீ தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. உன்னை கொள்ளையடிப்போர் அனைவரும் கொள்ளையடிக்கப்படுவர். உன்னுடைய ஆன்மீக ஆசீர்வாதங்களை கொள்ளையடிக்கிற எல்லாவற்றையும் நான் கொள்ளையடிக்க போகிறேன். அல்லேலூயா. அவங்க உன்னை கொள்ளையடிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு நாலு பேர்த்த வச்சிருப்பேன். அப்புறம் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, உன்னை சூறையாடுவோர் அனைவரும் நான் கையளிக்க சூறையாடப்படுவர், அவர்கள் சூறையாடப்படுவர், நான் உனக்கு நலம் அளிப்பேன், நான் உனக்கு நலம் அளிப்பேன். இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நலம் அளிப்பேன். நான் தான் உன் அடிச்சேன், உன்னுடைய குற்றங்களை நான் உணர்ந்தேன், நீ செய்த பாவங்களை நான் பார்த்தேன், எனக்கு பிடித்தமில்லாதவைகளில் நீ ஈடுபட்டாய், ஆகவே என்னுடைய கோபம் வந்தது. நான் உன்னை ஒரு விதத்தில் எதிர்பார்த்தேன், நான் உனக்கு ஒரு நிலையை வைத்திருந்தேன், அந்த நிலையில் நீ நிற்கவில்லை, ஆகவே கடந்த நாட்களில் உன்னை கடுமையாய் நான் தண்டித்தேன், கடுமையாய் நான் வேதனைப்படுத்தினேன். ஆனாலும் நான் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு நலம் அளிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அப்பாவுடைய கரத்தில் நல்ல உதைப்பட்டு நல்லா அடிபட்டு வந்திருக்கிறீங்களா, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, தகப்பன் சிச்சிக்காத ஒரு பிள்ளை உண்டோ? தமக்கு பிரியமானவர்களை சிச்சிக்கிறார், ஆனாலும் மிகவும் அதிகமாய் சிநேகிக்கிறார். ஏன் இப்படி வந்தது என்று கடந்த நாட்களில் நீங்கள் புலம்பி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாத, உன்னுடைய தப்பிதத்தினாலே நான் தண்டித்திருக்கலாம், ஆனாலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு நலம் அளிப்பேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். உன் மனதளவில் நீ உடைக்கப்பட்டிருக்கிறீல்ல, நீ நொறுங்கி போயிருக்கிறீல்ல, ஏன் இது இப்படி சம்பவிச்சிருச்சு, ஏன் எனக்கு இது இந்த காரியம் நடந்து விட்டது, ஏன் என்னை யாரும் விசாரிக்கல, ஏன் எனக்கு பட்சமா யாரும் இல்லை, ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, ஏன் என்னுடைய நிலை இப்படி இருக்கிறது, நான் என்ன செஞ்சேன் என் ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய தப்பிதங்களை நான் கண்டேன், ஆகவே நான் கடுமையா உன்னை தண்டிச்சேன், ஆனாலும் கவலைப்படாது, உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடி வந்தபோது பலவிதமான நொறுக்குதல்கள், பலவிதமான காயங்கள், என்னால் மறக்க முடியாத பல சூழ்நிலைகள். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடந்தது? என்னால் அந்த புலம்பலுக்கு அளவே இல்லை, அவ்வளவு புலம்பல் எனக்குள்ள இருந்தது. பலர் மேல கோபம், பலர் மேல கசப்பு, பலர் மேல எனக்கு இருந்த அந்த வெறுப்பு அதிகமாய் நாளுக்கு நாள் மாறாரு. என்ன செய்வதென்றே தெரியாத நிலையில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிறைக்க ஆரம்பித்தார். அந்த
அவருடைய நிரப்புதல், அவருடைய தொடுதல் என்னுடைய உள்ளத்தின் ஆழமான காயங்களை அது கட்ட ஆரம்பித்தது. அதை கட்ட கட்ட அது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னா மிகவும் மொட்டக்குள்ளவனாக இருந்தேன், இருதய கடினமுள்ளவனாக இருந்தேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தேன். ஆனால் அவருடைய மெய்யான அந்த ஆறுதல் என்னுடைய உள்ளத்தை நிறைத்த போது, நிறைக்க ஆரம்பித்த போது என்னுடைய மனது மாற ஆரம்பித்தது. அவருடைய சிநேகத்தை பார்த்த போது இந்த சிநேகத்துக்கு முன்பாக வேறு ஒன்றுமில்லை என்று தோன்றியது. அவர் என்னுடைய காயங்களை கட்டினார். எத்தனையோ சூழ்நிலைகளில் நான் உடைக்கப்பட்ட போது அந்த காயம் கட்டப்படாமலேயே இருந்தது. சொல்ல போனோன்னா சிறு வயதில் இருந்து ஒரு வேளை இப்படி நினச்சிக்கங்களேன், யாரோ உங்களை அடிச்சிட்டாங்க, காயமாயிடுச்சு, அந்த காயத்தை கட்டுப்போடலை, அதுக்கு வந்து மருந்து வைக்கலை, அப்போ அந்த காயம் அப்படியே தான் இருக்கும். ஒரு வேளை சில இடங்களில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப காயமாகிட்டே இருக்கும். ஒருவேளை முழங்காலிலேயோ இல்லை முழியிலையோ வந்துருச்சுன்னா அந்த இடம் அப்படியே அசைந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த காயம் காயாது. காயிற மாதிரி இருக்கும், மறுபடியும் வெடிப்பாகும். காயிற மாதிரி இருக்கும், மறுபடியும் வெடிப்பாகும். காயிற மாதிரி இருக்கும், மறுபடியும் வெடிப்பாகும். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அப்படியே சீ கோத்துக்கும். அந்த சீ கோத்து கோத்துக்குச்சுன்னா அது அப்படியே பெருசாகி வலி ஆகி அந்த கால் பூரா வலிக்கும். இதை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு காயம் கட்டுப்போடலை அப்படின்னு சொன்னால் இது பெருகிட்டே தான் இருக்கும். அந்த அந்த புண்ணு பெருசாகி பெருசாகி கொத கொத கொதகான ஆயிடும். இதுக்குள்ள அடுத்த அடி விழுந்துருச்சு, அந்த அடி மறுபடியும் காயமாகுது. அதுக்கப்புறம் அடுத்த அடி விழுகுது, மறுபடியும் காயமாகுது. இப்படி உடல்லாம் காயமாகி கட்டுப்போடாமலே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமயம் வரும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், நமக்கே நம்ம மேலே ஒரு வேதனை வந்துடும், நம்மோடு கூட நாமே வாழ முடியாத ஒரு நிலை வந்துடும். அப்படி ஒரு நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கடந்த நாட்களில் நீ அப்படி இருந்த போது நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் நான் காயம் கட்டப்போகிறேன். அல்லேலூயா. உன்னுடைய காயத்துக்கு நான் கட்டுப்போட நான் விரும்புகிறேன். வாசிப்போம். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள். தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள். இந்த சியோனை பற்றி கவலைப்படுவார் யாருமில்லர் என்றார்கள். இந்த சியோனை பற்றி கவலைப்படுவார் யாருமில்லம் என்றார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், அடிமைத்தனத்தில் நின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அடிமைத்தனத்திலிருந்து யாக்கோபின் கூடாரங்களை நான் திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவனுடைய உறைவிடங்களின் மீது நான் இரக்கத்தை காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அவைகளின் இடிபாடுகளுக்கு மேல அந்த நகர் கட்டி எழுப்பப்படும். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ இடிக்கப்பட்டாய், நீ கட்டி எழுப்பப்படவில்லை, உனக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்தது, அந்த இடிபாடுகளுக்கு மேலேயே உன் வாழ்வை நான் கட்டப்போகிறேன். உன்னுடைய சூழ்நிலைகள் இடிந்து போனது போல இருக்கிறது, ஏன் இப்படி நடந்தது என்பதற்கு உனக்கு பதில் இல்லை, இது கட்டி எழுப்பப்பட முடியுமா என்று உனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதை இடிச்சது நான் தான், இதை உடைச்சதே நான் தான், என்னுடைய கரம் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உன்னை நடத்தியது. ஆனாலும் இந்த ஆண்டு உன்னை நான் ஆறுதல் படுத்துவேன், இந்த ஆண்டு உன் காயங்களை நான் கட்டுவேன், இடிஞ்சு போன அந்த இடத்துல அதே இடத்துல உன்னை நான் திரும்பவும் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அரண்மனையும் அதற்கு உரிய இடத்திலேயே அமைக்கப்படும். பாருங்க சொல்றாரு, அரண்மனையும் அதற்கு உரிய இடத்திலேயே அமைக்கப்படும். என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டவர் ஒரு ராஜரீகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள. அந்த ராஜ்யம் பல காரணங்களால் இடிக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த ராஜரீகம் மறுபடியும் எழும்பி நிற்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவரிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும், மகிழ்ச்சி இருவரின் ஆரவாரம் கேட்கும். சரி, இந்த இந்த வரும் நாட்களில் நடக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இடிந்து போன இடங்களில் ஆண்டவர் திரும்ப கட்டி எழுப்புவார். ஒருவேளை நம்முடைய ஊழியத்துடைய சில ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு அப்படி நொறுங்கி போய் இருக்கலாம்.
இனி அது கட்டி எழுப்பப்பட முடியுமா என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அதை திரும்ப கட்டி எழுப்புவார். ஒருவேளை நம்முடைய பிரார்த்தனா 365 அப்படியே நின்று கிடக்குது இல்லையா, அதை திரும்ப எழும்ப கட்டுவார். மீடியா டிபார்ட்மெண்ட் மேல அன்றைய பலத்த கரம் இறங்கி வரும், அதை திரும்ப கட்டுவார். ஆச்சரியமான விதத்தில் அவர் கட்டப்போகிறார். நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படி நின்று கிடக்கிறதோ அவைகள் திரும்ப எழுப்பப்படும். அல்லேலூயா, நல்லா சொல்லுவோம் அல்லேலூயா. நம்முடைய கம்யூனிட்டிஸ் எல்லாம் திரும்ப கட்டப்படும். இரண்டாவதாக அவர் சொல்கிறார், அங்கே அரண்மனை அமைக்கப்படும். நிச்சயமா ஒரு ஸ்மால் ஜிஸ்ட் மட்டும் அதுக்கு கொடுக்குறேன், பின் நாட்களை அதை குறித்து தெளிவாக ஆவியான ஒரு நடத்தி நான் பேச விரும்புகிறேன். ஒரு பக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் நம்முடைய ஊழியத்தில் உண்டாயிருக்கும். ஒரு ஒரு முழு நாட்டை ஆளுவதற்கு மையமான ஒரு இடம் எதுன்னா அந்த அரண்மனை தான், அந்த ராஜரீகம் தான். ஆண்டவரால் அமைக்கப்படுகிற அந்த அரண்மனையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். பரிசுத்தாவியான முழு ஆளுகையை எடுத்திருப்பார். அவரே எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுப்பார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய தேவ தூதர்கள் இந்த அரண்மனையில் இருந்து இயங்குவார்கள். நாமும் அந்த இடத்துல இருப்போம், சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பெர்ஃபெக்ட், இட் வில் பி பெர்ஃபெக்ட். எந்த அளவிற்கு நம்முடைய செயல்பாட்டை விட்டு கொடுத்து அது அந்த அரண்மனைக்குள்ள அடங்கி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு எல்லாம் கிளீனா அட்மினிஸ்ட்ரேட் ஆயிருக்கும். நீங்க பாருங்க, வரும் நாட்களில் ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். A perfect administration will be there. Administration எந்த மனிதனாலும் இருக்காது, மனிதனை கொண்டு இருக்கலாம், பரிசுத்த ஆவியினால அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். இவர் இங்கிருந்து கட்டளை கொடுப்பார், அந்த கட்டளைக்கு அநேகர் இணங்குவார்கள். இத்தனை நாட்களும் அந்த அரண்மனை அமைக்கப்படாம படாத பாடுபட்டு இருந்தோம். சொல்ல போனால் திறந்த வெளியில் உட்கார்ந்துட்டு பேப்பரை வச்சுட்டு பேப்பர் பறந்துச்சு, அதை போய் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து வச்சுட்டு மறுபடியும் போய் பணியை செஞ்சுட்டு, இது நடக்கலைங்கிறதுக்காக பல இடங்களுக்கு ஓடி அலைஞ்சு திரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் இனி அப்படி அல்ல, ஆவியானவருடைய செயல்பாடு உண்டாகும். இந்த அரண்மனை அமைக்கப்படும், அமைக்கப்பட்ட பிறகு அவர் பர்ஃபெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி தேர். சொல்லுங்க அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அந்த பகுதியை மறுபடியும் வாசிப்போம். அவளிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மூன்றாவதாக அதை தொடர்ந்து அடுத்தது வாசிங்க, மகிழ்ச்சி உருவோரின் ஆரவாரம் கேட்கும். மூன்றாவதாக நன்றி பாக்கள் புறப்படும், மகிழ்ச்சி உருவோரின் ஆரவாரங்கள் எழும்பும். துதியின் சத்தம் ஊழியத்துக்குள் பெருகி இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட், நல்லா சொல்லுங்க ப்ரைஸ் தி லார்ட். அதனால சொன்ன பிரார்த்தனா 365 மிக சிறப்பாய் எழும்பி நிற்கும். ஆண்டவரை துதிக்கிற துதி எப்போதும் ஊழியத்திலிருந்து பரப்படும். நமக்கு ஆண்டவர் ரெண்டு ப்ராஜெக்ட் கொடுத்தார், ஒன்று ஜெபிக்கிற ப்ராஜெக்ட், ஒன்று இன்னொன்று துதிக்கிற ப்ராஜெக்ட். அனுதினமும் ஜெபித்து கொண்டே இருப்போம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதே போல துதி எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆண்டவர் ஜெபிப்பதற்கு எப்படி ஆயத்தப்படுத்தி கொடுத்துக்கிறார், அப்படி அது போல துதிக்கவும் வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அதிகமாய் ஆண்டவரை துதிக்கிற துதி உண்டாயிருக்கும். தொடர்ந்து வாசிப்போம். அவர்களை நான் பழகி பெருக செய்வேன். அவர்களை நான் பழகி பெருக செய்வேன். அதாவது கண்ணுக்கு தெரியாத விதத்தில் இத்தனை நாட்களும் பல இடங்களில் ஆட்களை நமக்காக எழுப்பி கொடுத்தார். இனி வரும் நாட்களில் அதை பழகி பெருகுகிறதை நம் கண் கூடாய் பார்ப்போம். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். இனி எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். சொல்லுவோம் ஆமென், ஆமென், சொல்லுவோம் ஆமென், ஆமென், அல்லேலூயா. இனி நம் எண்ணிக்கையில் குறைவதில்லை. நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன், நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் வசனம் என்ன சொல்வது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் தந்தை அவனை மேன்மைப்படுத்துவார், பெருமைப்படுத்துவார். ஆண்டவர், ஆண்டவருக்காக உழைக்கிறோம், பல சமயங்களே பல காரியங்களை தியாகம் செய்து உழைக்கிறபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பெருமைப்படுத்துவேன். இத்தனை நாட்களும் சிறிய சிறிய அளவுகளில் பெருமைப்படுத்தி கொண்டிருந்தார். இத்தனை நாட்கள் கொடுக்கப்பட்ட எல்லா பெருமையும் சிறிய அளவிலான பெருமைகள் நினைத்துக் கொள்ளுங்க.
இனி வரும் நாட்களில் அதையும் தாண்டின சில காரியங்களை செய்ய போகிறார். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள், இனி அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவருடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர், அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும், அவர்களுடைய கூட்டமைப்பு எனக்கு முன்பாக நிலைநாட்டப்படும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு முன்பாக உறுதியாக நிற்கும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன், அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் நான் தண்டிப்பேன், அவர்கள் அத்தனை பேரையும் தண்டிப்பேன் சொல்றார். இது வரைக்கும் ஒடுக்கினவங்களா இருந்தாலும் சரி, நீ ஒடுக்க முற்பட்டாலும் சரி, அவர்களுக்கு தண்டனை தப்பவே தப்பாதுங்க. நீங்க பாருங்க, கடவுளுடைய பணியை செய்யக்கூடிய, கடவுளுக்காக வாழக்கூடிய, கடவுளுக்காக நிற்கக்கூடிய மனிதர்கள் மீது ஆண்டவருடைய கண்கள் எப்போதும் அப்படியே சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியம் வச்சுருப்பார். அவங்கள அவர் திட்டுவார், அட்டிப்பார், மித்திப்பார், செம்ம சாத்து சாத்துவார். ஆனால் அவங்கள வேற யாராவது தொட்டுட்டா அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஒடுக்குகிற மனிதர்களை சில சமயங்களில் அமைதியாக பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும்போது அப்படி கசக்கி தூக்கி வீசிடுவார். வரும் நாட்களில் அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். போன வருஷம் எனக்கு இது சொன்ன ஞாபகம் இருக்குது. அப்படி ஒருவேளை நம்மை ஒடுக்க ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டுடைய காலை பிடிச்சிடணும், இல்லாட்டி அவங்க காலையவே பிடிச்சிடணும். தயவுசெய்து விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம ரெண்டும் சமரசமாக போயிடலாம். வேண்டாம் சண்டை, வேண்டாம் வேண்டாம் பிரச்சனை, வேண்டாம். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, விட்டுடுங்க. என்னை கஷ்டப்படுத்திங்க, அவங்கள ஆண்டு கஷ்டப்படுத்திவாரு சொல்ல வேண்டாம். எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள காப்பாற்றுவதற்கு நம் முயற்சி செய்வோம். அல்லேலூயா. ஏன்னா இனி வரும் நாட்களில் அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், நம்ம மேலே ஒரு பயங்கர வைராக்கியத்தோடு கூட இருக்கும். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான், அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவு நின்றே தோன்றுவான், அவன் என்னை நெருங்கி வர செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான், ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இப்ப பாருங்க சொல்றாரு, நீங்க செஞ்ச தப்பிதங்களை என்னைக்கு ஆண்டவர் தண்டிக்க ஆரம்பிக்கிறாரோ, அதை கண்டிக்க ஆரம்பிக்கிறாரோ, அப்ப நீங்க ஒன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம் மீது உரிமை எடுக்க ஆரம்பித்து விட்டார் என்று. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க பண்ற தப்ப ஒருவேளை நான் கண்டித்து தண்டித்து கேட்கிற நாட்கள்னா அது உண்மையாகவே ஆசீர்வாதமான நாட்கள். ஒரு குறிப்பிட்ட காலம்லாம் இருந்துச்சு, செம்ம திட்டு திட்டுவேன். பாத்தீங்கன்னா ஜெயரே இன்ஃபோ பார்க்கில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற டேபிளில் முன்னாடி இருக்கிற அந்த ஒட்டு டெக்கோலமெல்லாம் அப்படியே பிஞ்சு கீழே வந்திருக்கும். நான் நினச்சிக்கிறது அதெல்லாம் வந்து நான் பண்ண திட்டின திட்டில் தான் அதெல்லாம் உதிர்ந்து கீழே உழுந்துருச்சுன்னு சொல்லி அப்படி உழுகும். ஒரு நாள் ஒரு அருமையான தம்பி காருண்யாலேருந்து பாவம் தெரியாமல் வந்துட்டார். காருண்யாலேருந்து வந்துட்டு என்கிட்ட ஒரு தம்பி கூப்பிட்டு வந்து என்னை குற வச்சாப்பில் குற வச்சு நான் ஏதோ கேட்குறாருண்ணா நீங்கள் என்னப்பா என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன். உடனே சொன்னார், நான் இந்த மாதிரி பிரதர் இந்த மாதிரி நான் காருண்யாவில் படிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும். என்ன சர்டிஃபிகேட் வேணும், ட்ரைனிங்க்கான சர்டிஃபிகேட் வேணும். சரிப்பா அது பண்ணலாம். இல்லை இல்லைங்க பிரதர், நான் வந்து ட்ரைனிங் வர முடியாது, ஆனால் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். தெரியாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்டார். நான் கேட்டேன், உங்கள் பேர் என்னன்னு சொல்லி பேர் கேட்குற வரைக்கும் அமைதியாக தான் கேட்டேன். பேர் வந்து கேட்டவுடனே அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் பேர் சொன்னார். நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்னு கேட்டேன். காருண்யாலன்னு சொன்னார். நீங்கள் என்ன டினாமினேஷன், சிஎஸ்ஐன்னு நினைக்கிறேன். அந்த 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 அதை கேட்குற வரைக்கும் தான் வந்து ஃப்ளைட் வந்து மெதுவாக போயிட்டுருந்துச்சு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று திட்ட ஆரம்பித்தேன். பாருங்கள், அவர் கண்ணிலிருந்து கண்ணீரே வரல, அவ்வளோ அட்டி சாம அட்டி. அவர் எந்திரிச்சு போகும்போது போயிட்டு வரேன்னு கூட சொல்ல முடியல, அப்படி ஒரு பதட்டத்தில் பேப்பர் எடுத்துட்டு அப்படி தலையாட்டிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் என்னை தேடி வரவே இல்லை. ஒரே ஒரு காரணம் தான், நீ ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்துவ காலேஜில் படிக்கிற, அங்கே வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறது உண்மையாக வாழணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஜீசஸ் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி பைபிளை எழுதி கொடுத்துருக்கிறாரு. நீ எப்படி இப்படி உன்னை வந்து இங்கே வந்து கேட்கலாம், இங்கே வந்து கேட்கலாங்கிறத விட நீ எப்படி இப்படி ஒரு விஷயத்தை கேட்கலாம், உன்னை உன்னை ஆண்டு தெரிந்து கொண்டது அவர் யாருன்னு எனக்கு தெரியல.
அப்படி எனக்கு தெரியாத ஒரு முகத்துக்கு வந்து முகம் வந்து இப்படி ஒரு அட்டி வாங்கினது அவர் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் எப்போதும் சொல்லுவேன், நீ அட்டி வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும், திட்டு வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் யூ ஆர் வெல் சேஃப். ஏன்னா ஆண்டு திட்டே இருக்கிறார், உன்னை கடிந்து கொண்டே இருக்கிறார், என்னைக்கே அது ஒரு நாள் உன்னை தூக்கிடுவார். உன்னை திட்டவே இல்லை, நீ சரி போ என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டுட்டார்னா நீ தெரிஞ்சுக்க, சமீபத்தில் தான் உனக்கு வந்து செட்டில்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. நீ செய்கிற அக்ரமத்தை அவர் கண்டுக்கவே இல்லை, சரி போ அப்படின்னு விட்டுட்டார்னா சம்வேர் சம் செட்டில்மெண்ட் இஸ் தேர். அது வந்து அது ஆண்டு கொடுக்குற செட்டில்மெண்ட் இல்லை, விசுவாசம் உன்னை கூட்டிகிட்டு போய் கொடுக்க போகிற செட்டில்மெண்ட். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆண்டு ஒரு அமைதி அடைகிற எல்லா இடங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல ஒரு தீவிரமான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அவர் அப்படியே தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டா அந்த திருப்பின இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை இருக்கும். தாவீது கேட்பார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை திருப்பிடாதீங்க ஆண்டவரே, என்னை பார்க்குறீங்களே ஆண்டவரே, தயவு செய்து என்னை பாருங்க ஆண்டவரே. அதனால் ஆண்டவர் தண்டிக்கிற ஒரு ஒரு ஆள் வந்து உண்மையாகவே ஆசீர்வாதமான ஒரு ஆள். ஏன்னா தண்டித்த பிறகு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அவரால் தாங்கிக்க முடியாது, கட்டாயமாக இறங்குவார். அவரே அடித்தார் இல்லையா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் எப்படி அடிப்பாருங்கிறத. அதாவது இந்த சின்ன பையனை வந்து நீங்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டி பையன் இருக்கிறான் அவனை அடிக்க ஆரம்பிச்சிங்க, ஒரு குச்சி வச்சுக்கோங்க அவனை நீங்கள் அடிச்சிங்கன்னா அவன் வந்து நான் நல்லா அடிங்கப்பா அப்படின்னு நான் நிற்பார், அப்போ ஓடுவாங்கல்ல. அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்பா எப்படி அடிப்பார், மாஸ்டர் எப்படி அடிப்பார் அப்படின்னு சொன்னால், எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், நான் வாங்கியிருக்கிறேன் அவர்கிட்ட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று போட்டிருப்பார், பல்லு வந்து டைரெக்டாக ராக்கெட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்துடுற மாதிரி இருக்கும். அவரை வந்து எல்லாம் திட்டுவாங்க, அவர் ஒரு அவரை ஒரு பேர் சொல்லி திட்டுவாங்க. அவர் பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும்னா என்னமோ ஒரு ஒன்று வந்துட்டா மாதிரி, முன்னாடி வந்துட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த கை ஷோல்டருக்கு பாருங்கள் அதை பிடிச்சிக்குவார். அந்த இறுக்கமாக பிடிச்சிருக்கிறதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். குச்சி அப்படி எடுத்துட்டு எல்லாமே ரெண்டு தான், ஒன்று கிடையாது விடுவார். ஆனால் நம்ம வந்து ஒன்று இப்படி அப்படி நகரமா நம்ம இங்கே அங்கே மாறினோம்னா என்ன கொஞ்சம் ஏமாந்தோம், கண்ணு கண்ணு மூக்கு எங்கேயாவது அடிபட்டுருப்பா, சாம நின்றுட்டு அட்டி வல்லாம் வாங்கி முடிச்சா முடிச்சிட்டியா அப்படின்னு பார்க்கணும் அவர். அவர் எஸ் ஓகே, அவருக்கு அந்த வெறி தீரணும். அப்புறம் கீழேருந்து மேலே வருவார், நம்ம அது அதில் ரொம்ப ஆடிட்டோம் அவ்வளோதான் தொலைஞ்சோம். உண்மையாகவே எப்படி இருக்கும்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அவர் இதுக்கு மேலே வந்து அவருக்கு அந்த கோபம் வந்துருச்சுன்னா அவரோட ஒரு வெறி வரும், அந்த பல்லு அவர் பல்லு கடிக்க முடியாது, அந்த பல்லு நேராக இருக்குது இல்லையா. அதனால் அப்படிங்கும் போதே நமக்கு எப்படி இருக்கும்னா இதுக்கு மேலே நம்மளை கடிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அப்படி பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருப்போம், கண்ணை மூடிட்டு நின்றுருக்கணும். ஆனால் அவருடைய கையை வந்து எப்போதுமே இது பிடிச்சிருப்பார், எதுக்குன்னா பையன் ஓடிடக்கூடாது இல்லை, அதனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அட்டி வாங்கினதை விட அந்த கை பிடிச்சது தான் அதிகமாக வலிக்கும். ஜீசஸும் எப்படின்னா அடிக்க போறாரு அப்படின்னு பிளான் பண்ணிட்டாருன்னா பிளான் பண்ணியாச்சு, அட்டி தான் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுவாரு, கையை பிடிச்சிருவார். அவனை இறுக பிடிச்சதுக்கு அப்புறம் அட்டி செம்ம சாத்து, எல்லா சாத்துலையும் நம்ம ஒன்றை மட்டும் மறக்கக்கூடாது, அவருடைய கரம் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறது. அல்லேலூயா. எதுக்காகனா நம்ம எல்லா அடியும் வாங்கிட்டு நொந்து போய் அப்படியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரத்தில் பிடித்திருக்கிறார். அடியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் மாறிக்கிற ஆண்டவரே, நான் சரி பண்ணிக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தை வரைக்கும் விடுறதில்ல. ஆனால் அந்த வார்த்தை வரணும்னு மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவர் உடனே என்ன பண்ணுவார்னா கை விட்டுருவார். கையை விட்டுட்டு அது வரைக்கும் அவர் அடித்த அடி ஒவ்வொன்றுக்கும் காயம் கட்டுகிறார். அல்லேலூயா. காயம் கட்டும்போது நீங்கள் நினைக்காதீங்க அவர் சந்தோஷமாக கட்டுவார்னு சொல்லி, அழுதுகிட்டே கட்டுவார், இப்படி அடிக்க வேண்டியதாயிடுச்சேப்பா. அப்பா ஒரு ஒரு அப்பா வந்து தன் பிள்ளைய அட்டி செம்ம அடி கொடுத்துறாரு, இல்லை அம்மா அடிச்சு போட்டாங்க, கை பொழந்துருச்சு, எங்கேயாவது அடி வேகமாக பட்டுருச்சு, அவர் எப்படி இருப்பார், அழுதுகிட்டே தான் அந்த காயத்தை கட்டு போடுவார். அப்படி போல தான் நம்ம ஆண்டவரும், நீ திருந்தணுங்கிறதுக்காக ஒருவேளை உன்னை ஓங்கி அடிச்சிருக்கலாம், யாருமே உன்னை ஆறுதல் படுத்த முடியாதுன்னு சொன்னார்,
சில சமயம் அந்த அப்பா வந்து அவரை பிள்ளையை அடிக்கும் போது அம்மா ஓடி வந்து தடுக்க வர்றாங்க, ஏய் சும்மா நீ, நான் உன்னை கண்டிக்கிறேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிற சாத்திரர். எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. ஆனா அடிச்ச பிறகு அவங்க திருந்துற மனநிலை வந்த உடனே அவர் முதல்ல செய்வது என்ன? காயம் கட்டுகிறார், கண்ணீரோடு காயம் கட்டுகிறார். அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு, கோபத்தில் எல்லாத்தையும் இடிச்சு போட்டேன், எல்லாத்தையும் நான் மாற்றி போட்டேன், ஆனால் உனக்காக மிகுந்த இரக்கத்தோடு கூட நான் இறங்க போகிறேன் என்று சொல்லுகிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இதோ என்று சொல்றாரு பாருங்க. இதோ ஆண்டவரின் புயல் அவரது சினம் சூறாவளி போல் சுழன்றிலும் அது தீயோரின் தலையை தாக்கி சுழன்றடிக்கும். ஆண்டவர் மனதில் கொண்டுள்ள திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி நிறைவேற்றாமல் அவரது வெஞ்சினம் திரும்பி வராது. அவர் செய்திருக்கிற, அவர் பண்ணியிருக்கிற அத்தனை திட்டங்களும் செய்து முடியாமல் அவருடைய வெஞ்சினம் திரும்பி வராது. அல்லேலூயா. வரவிருக்கும் நாட்களில் அதை நீங்கள் உணர்வீர்கள், வரவிருக்கும் நாட்களில் அதை நீங்கள் உணர்வீர்கள். அவர் சொல்றாரு, இனி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை நான் செய்து முடிக்கும்படி என்னுடைய கோபம் புறப்படுகிறது, என்னுடைய வேகம் புறப்படுகிறது. அதனால சொன்ன அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் பக்காவாக அன்ற செய்ய போகிறார். இன்னொரு பக்கம் துதியின் சத்தம், திருவிழாவின் சத்தம், வெற்றி கொடி ஏற்றப்படுகிறத நாம் எங்கும் கேட்க போகிறோம். இதெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் எதுக்காக? ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேறுவதற்காக. சரி, இப்போ வாசிப்போம். எரேமியா 32 அதிகாரம் 37-38 வரைக்கும். இதோ என் சினத்திலும் சீற்றத்திலும் வெஞ்சினத்திலும் நான் அவர்களை துரத்தி அடித்துள்ள எல்லா நாடுகளின்றும் அவர்களை கூட்டிச் சேர்ப்பேன். அவர்களை இந்த இடத்திற்கு திரும்ப கூட்டி வந்து பாதுகாப்புடன் அவர்களை வாழச் செய்வேன், பாதுகாப்புடன் வாழச் செய்வேன். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், அவர்களும் என் மக்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அனுப்பிவிட்ட ஆட்கள்ல ஒரு கூட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் திரும்பி கொண்டு வருவதற்காக. அவர்களும் இங்க பாதுகாப்பாய் இருப்பார்கள். 2 கொரிந்தியர் 6:15-18 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கும் நம்பிக்கை கொண்டிராதவருடைய என்ன தொடர்பு? கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டின் கோவிலுக்கும் என்ன எனக்கும்? வாழும் கடவுளின் கோவில் நாமே, என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலாவுவேன். என் உறைவிடத்தை அவர்கள் நடுவிலே நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலவுவேன். நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லி இருக்கிறார் அன்றோ. நானே அவர்கள், அவர்களுடைய கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லியிருக்கிறார் அன்றோ. எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். தீட்டானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். ஒரு நிமிஷம், இந்த ரெண்டு பகுதியை, இந்த ரெண்டு, இந்த வசனத்தின் 17 ரெண்டு பார்ட்டையும் நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள், அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள். அதாவது தீமையை ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கு உரிய பொல்லாத அழகையை பார்த்து அவர் கட்டளை கொடுக்கிறார், நீ இவர்களை விட்டு வெளியேறு. நான் உனக்கு சொல்றேன், நீ இவர்களை விட்டு வெளியேறு. ஏன்னா இவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன், இவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன், நீ வெளியேறும்படி நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். முதலாவது தீமையை ஆண்டவர் முற்றும் அகற்றும்படி இந்த ஆண்டு மிக தீவிரமாய் இருப்பார். பொல்லாத பிசாசின் செயல்களை முற்றும் அகற்றும்படி அவர் தீவிரமாய் செயல்படுவார். இதை நாம் கண்கூடாய் பார்ப்போம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் சொல்றாரு, தீட்டானதை தொடாதீர்கள். That is very, very, very important. உங்களுக்கு விளக்கி வைத்த காரியத்தில் தயவு செய்து கை மட்டும் வச்சிடாதீங்க, கை இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இனி வரும் நாட்களில் ஆண்டவர் தீவிரமாய் செயல்படுகிற நேரம், அந்த தரிசனத்தின் உச்ச நிலைக்கு போய்கொண்டிருக்கிற இந்த நேரம், அவர் எப்படி இருப்பார்னா பயங்கர வைராக்கியமாக இருப்பார். நீங்க கண் கூட பார்க்க முடியும் ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை, பரிசுத்த ஆவியானவர் இந்த இந்த காரியத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க கண் கூடாய் பார்க்க முடியும். இது தீட்டு அப்படின்னு சொல்லிட்டா, இது வேண்டாம்னு சொல்லிட்டா, டோன்ட் டச். கண் கைகளை கட்டி வைத்துக் கொள்ளுங்க. இந்த இந்த இடத்துல மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணாம நீங்க பார்த்துக் கொள்ளுங்க.
ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கங்க. இப்போவே இந்த இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி கேட்டுங்க, நான் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள். உங்களுக்கு நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு கோபம் வரும் நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் செய்யலை விட்டுடுறேன். ஒருவேளை ஆவியானவர் ஏற்கனவே அதுக்கான வரைபடங்களை எல்லாம் உங்களுக்கு காண்பித்து நீ இப்படி தான் நடக்கணும், உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு 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 மேப் போட்டு நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி இப்படிலாம் வாழணும், இப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரா, அதில் ஃபேம் ஆயிக்கங்க, ஸ்ட்ராங்காக நின்றுக்கங்க. ஏன்னா ஆண்டருடைய எதிர்பார்ப்பு அது. நீ இதை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டருடைய பேழையை தூக்கிட்டு நடந்து போவாங்க. அதை வந்து யார் தூக்கிட்டு போனால் குருக்கள் தான் தொடணும், தூக்கணும். அங்கே ஒருத்தர் போய் அதை தொட்டு அது கீழே விழுகிற மாதிரி அது தடுமாறினோடனே தொடர்றதுக்காக போயிடுவார். தொட்ட ஆளை உடனே அந்த இடத்துல பொழந்து எல்லாம் உழுக்கில் போயிடுவார். ஆண்டவர் ஒரு பக்கம் எப்படின்னா பயங்கர அன்பு, பயங்கர பாசம் எல்லாம் இருக்கும். ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ராக்கை விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் காலை வச்சிட்டோம்னா கால் புதக்கணி கீழே விழுத்துருவோம். அதுதான் பெரிய ஆபத்தான விஷயம். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வருஷம் சில விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிப்பார். நான் நாளைக்கு நல்லா நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து இருக்கும். அதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் போதும். நம்ம மனதை எஸ் லார்ட் ஐ அக்செப்ட் இட், நான் இதை இதை தீட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அந்த அந்த ட்ராக்ல நடத்தி கொண்டே போவார். இந்த வருஷம் ஒரு அருமையான சாட்சியை நம்ம ஸ்டீஃபன் பதில் சொன்னார். நான் அந்த செய்தியை கேட்கவே இல்லை, ஆனால் வந்து அந்த செய்தியின்படி நான் நடக்கக்கூடிய அந்த செய்திக்குரிய சூழ்நிலைகள் எனக்கு வந்துச்சு. ஆனால் செய்தியில் கொடுத்த ஆலோசனையின்படி நான் நடக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். ஏன் எப்படி நடந்துச்சு? அவருடைய சூழ்நிலை இங்கே வர முடியல அன்று பார்த்தார். அவர் ஒரு ஐக்கியத்தில் இருந்தார், அந்த அபிஷேகத்தில் இருந்தார், ஒவ்வொரு சண்டே மீட்டிங்க்கும் வந்தார், அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருந்தார். எவ்வளோ சூழ்நிலைகள் நடுவில் ஐக்கியத்தை மட்டும் உறுதியாக பிடித்து கொண்டார். அந்த அபிஷேகம் என்ன பண்ணிடுச்சுன்னா அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவருக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுது. அந்த மொமெண்ட்டில் அவருக்கு சொல்லிக் கொடுத்துச்சு பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அதை அக்செப்ட் பண்ணி எஸ் லார்ட்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அனாயிண்டிங் கொடுப்பார். அந்த அனாயிண்டிங் என்ன பண்ணுன்னா தீட்டானது வந்துருச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டிஃபாக டக்குன்னு நின்றோம். அல்லேலூயா. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கூடங்க. சில சமயம் வந்து எப்படி இருக்கும்னா இதை வந்து ஆண்ட்ரு வேண்டாம்னு சொல்லியிருப்பார். நான் ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. போன வாரத்தில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மெசேஜுக்காக நான் ரெடி ஆகிட்டேன் இந்த காலையில். அப்போது ஆவியானவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தார். நான் இடையில வந்து என்ன பண்ணேன்னா அந்த வசனத்துக்கு ஒரு ஒரு அடிஷ்னல் வசனம் ஒன்று நான் கேட்குறேன். இந்த இந்த வசனம் எல்லாமே போடணுமா ஆவியானவர், ஒவ்வொன்றும் ரெடி ஆகிட்டுருக்குறேன், இதெல்லாமே போடணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக ஒரு பார்ட்டை கேட்குறேன். டக்குன்னு நோன் சொல்லிட்டார். அப்போது எனக்கு கொஞ்சம் புரியல, ஐயோ நம்ம எதாவது தப்பாக கேட்டோமா, ஏன் இதை நோன்னு சொல்லிட்டாரு, சரி வேண்டாம் அந்த வசனத்தை விட்டுட்டேன். அப்புறம் அடுத்து சொன்னார், நீ எதையுமே நெகட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சரி சரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தார். இது இப்படி இப்படி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வாங்கி வச்சு அதெல்லாம் உங்களுக்கு மனசில் வச்சாச்சு. ஆனால் நோட்ஸ் வந்து வசனங்கள் எல்லாம் லைனாக வாங்கியாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்து நான் வந்து நின்னாச்சு. இந்த ஊழியர் கூடத்துக்கு வந்தாலே வந்து ஒரு ஜென்ரலாகவே ஒரு தட்டாப்புடான் தான் இருக்கும். ஆனால் வழக்கம் போல் தான் நான் வந்து நின்னேன். ஆனால் வந்து நின்னப்போ உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டு சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அத்தனையும் மறந்து போச்சு. ஏன்னா நான் அவ்வளவு டைட்டான கண்டிஷனில் வந்து நின்றுருக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி தான் நான் படிச்சுட்டு இருப்பேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி காலையில் மாஸுக்கு போயிட்டு வந்து கண்ணை மூடணுன்னா நான் 2 மணி 3 மணிக்கு கண்ணை திறப்பேன். தூங்கியல்ல ஜோம் பண்ணுவேன், ரெடி பண்ணுவேன், மெசேஜஸ்லாம் எடுப்பேன், ரெடி எல்லாம் பண்ணி 2 மணி 3 மணிக்கு அறக்க பறக்க இங்கே ஓடி வந்து இங்கேருந்து வந்து நிறைய நிறைய அடுத்த ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். நிறைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணும், அது ரெடி பண்ணும், இது பண்ணும், இதை ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும், பாட்டுக்கு ரெடி ஆகணும், பாட்டை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும், எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கும். இதில் போன வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேர் கவுன்சிலிங்க்கு வந்துட்டாங்க, ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு வந்துட்டாங்க. அந்த கவுன்சிலிங்காக உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறேன். டைம் ஆகி டைம் ஆகி கடைசியில் முருகேஷ் முடிக்கிற ஓரம் வந்துருச்சு, மேலேருந்து ஆளும் வந்தாச்சு. இப்போது நான் அடித்து பிடிச்சி மேலே போகிறேன், அந்த பேப்பர் மட்டும்தான் கையில் இருக்குது, இது சொன்னது அத்தனையும் மறந்து போயிட்டேன். ஆனால் நான் மெசேஜ் கொடுத்து முடிச்சுட்டு நான் வந்து உட்காந்து நான் யோசித்தப்போ ஐயோ இதெல்லாம் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை திரும்பி பார்த்தா நான் மெசேஜை திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி சாட்சி வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஆண்டவர் எங்களோடு கூட தெளிவாய் பேசினார். என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ ஆயிடுச்சு. அல்லேலூயா. நான் செய்யலை,
பரிசுத்தாவியானவர் என்னை இயக்கிவிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தீட்டானதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டு சொன்ன உடனே எஸ் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா யூ வில் நாட் டூ இட் அகெயின். ஏன்னு கேள்வி கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக இன்னொரு வாட்டி செஞ்சு உத வாங்கி அப்புறம் சரியாவீங்க. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு நல்லா ஏற்கனவே விழுந்ததை விட ரெண்டு மடங்கு சாத்து அதிகமாக விழுகும், அதை வாங்கிட்டு கட்டாயமாக சரியாயிருவீங்க. இதையும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஆண்டர் நோன்னு சொல்லி நல்லா அடி கொடுத்து நோன்னு சொல்லி அந்த அடிக்கு நடுவில் நீங்கள் வந்து எஸ்ன்னுங்கிறத ஒரு மாதிரி பாதி அறகுறையாக சொல்லி இல்லாட்டி அவர் கூட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டில் இது நான் சரியாக செஞ்சேன், இதில் என்ன பிரச்சனை, அது என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சொல்கிறீங்க, இது இப்படி செய்யாட்டி என்ன இப்படி செஞ்சால் என்ன இப்படி செய்யறதுனால என்ன பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே 1000 ஆர்கியூமெண்ட் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு, அது அப்படியே லைட்டாக பொறையோடி வரும். வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் விட்டுருவார். விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், மறுபடியும் கழுத்தை பிடிச்சி நல்லா 4 கொடுத்து, முதல்ல 2 கொடுத்தார் இல்லையா, இப்போ 4 கொடுத்து சொல்லுவார், மரியாதை கேளு அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் கேட்பீங்க, வேறு வழியே கிடையாது. அதனால் இந்த வருஷம் அது கன்ஃபார்மாக நடக்கும். அதனால் நீங்களே ஜாக்கிரதை ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நோன்னு சொல்லிட்டாரா, நோ, ஓகே. ஏன்னா அந்த அடி உங்களுக்கு கொடுக்கலைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, கன்ஃபார்மாக வேறு ஏதோ பிளான் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது செட்டில்மெண்ட்டுக்கு அவர் பேஸ்மெண்ட் போட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். சரி, வாசிப்போம். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன். இப்போ சொல்கிறார், அந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ஷார்ப்பாக இருக்குது, என்னென்னா தீட்டானதை நீங்கள் தொட்டுறாதீங்க, அது மட்டும்தான் ஷார்ப்பாக இருக்குது. மற்ற எல்லாம் பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தந்தையா இருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும், நீங்கள் எனக்கு புதல்வரும், புதல்வியருமாய் இருப்பீர்கள், புதல்வியருமாய் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். என்கிறார் சாதாரணமா இல்ல, எல்லாம் வல்ல ஆண்டவர். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய மக்களா இருப்பீங்க, என்னுடைய மக்களை நான் எப்படி நடத்துவேன், அவங்களை அடிப்பேன், ஆனால் ஒரு கையில் பிடிச்சிட்டு தான் அடிப்பேன். நான் அடிச்சிட்டேன்னா நிச்சயமாக நிச்சயமாக அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன், அவர்களுடைய காயங்களை கட்டுவேன். காயங்களெல்லாம் கட்டின பிறகு அவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துக்காக நான் உன்னுடைய இடிந்து போன கூடாரங்களை திரும்ப அந்த இடத்துல கட்டுவேன். அரண்மனை கட்டாயமாய் உண்டாயிருக்கும், துதியின் சத்தம் எங்கும் துணிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆறுதல் பல மடங்காய் நம் நடுவில் பெருகி இருக்கும். இன்னொரு பக்கம் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தையும் நம்மகிட்ட சொல்லிட்டாரு, தீட்டானதை தொற்றாதப்பா, நான் உனக்கு தீட்டுன்னு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் தொற்றாத, மற்றபடி நான் எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். அந்த தீட்டானதுக்கு கூட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நீ அதை ஏற்றுக்கொள், எஸ்ன்னு ஏற்றுக்கொள், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். யூ சரண்டர் யுவர் செல்ஃப் டு மீ, நீ என்னுடைய மக்களாய் கூட்டமாய் நீ மாறுவாய். வெளியில் இருக்கிற மக்களை நான் கொண்டு வருவேன், இந்த கூட்டத்துக்குரிய மக்களை கொண்டு வந்து இதில் வந்து சேர்த்துவேன், ஜனங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். இந்த வருஷம் எதற்காக, இது எல்லாமே எதற்காக, அவருடைய ராஜ்யத்தின் மக்களாய், அவருடைய ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களாய் நாம் மாற வேண்டும் என்பதற்கு.